வணக்கம் மக்களே, இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசரோட பிரேக் டவுன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தனுஷ் சார் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஸோ அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் எங்கள் டீம்லேருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். வாங்க டீசரோட பிரேக் டவுன் வீடியோக்குள்ளே போகலாம். டீசரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டில் தலை வெட்டப்பட்ட ஒரு சிலையும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதையும் காமிச்சிருப்பாங்க. தலை வெட்டப்பட்ட சிலையை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். மகாபாரதத்தில் கர்ணனோட அப்பா சூரிய பகவான் இதிகாசத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை குறிக்கிற மாதிரி இந்த ஷாட்டும் இன்னொரு ஷாட்டும் டீசரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஷாட்டில் குதிரை அண்ட் கழுகு படங்கள் செவுத்தில் உறைஞ்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. குதிரை ரெஃபரன்ஸ் தனுஷை குறிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டீசரில் தனுஷ் குதிரை மேலே வர மாதிரி தான் காட்டுவாங்க. கழுகுக்கு ஆண்டகனிஸ்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டியோட கோழி குஞ்சை கழுகு தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பாட்டி உன் காலை உடச்சி உன் சிறகு பிக்க ஒருத்தன் வருவான் பாருன்னு சொல்லும்போது தனுஷோட குதிரை அப்புறம் அவர் கையில் வச்சிருக்க வாள் தென் அவரோட பேர் வரும். ஒரு ஷாட்ல எல்லசாமி குதிரை மேல வாளோட உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட் அப்படியே தனுஷை குறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் திருநெல்வேலியில நடக்கிற மாதிரி கதை தான். ஒரு ஷாட்ல களக்காடு நகராட்சின்னு ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொரு ஷாட்ல தனுஷ் வாளை நெல்லுக்குள்ள இருந்து எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொதுவா பழைய பொருட்களை பதுக்கிறதுக்காக நெல் குருது பயன்படுத்துவாங்க. அவர் ரொம்ப நாள் கழிச்சு அதை எடுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. டீசரோட எண்ல காட்டு பேச்சு வந்து தனுஷ்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இந்த டைலாக்கும் இன்னொரு ஷாட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்னன்னா, சின்ன குழந்தைங்களாம் மாஸ்க் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாஸ்க்ல இருக்க சாமி பேர் தான் பேச்சியம்மன். இவங்களை குழந்தைய காக்குற சாமின்னு தான் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு ஷாட்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சண்டை நடக்கும். அதுல ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர்ல இருக்க படம் பேரு பாரதி கண்ணம்மா. இந்த படம் 1997 வெளிவந்துச்சு. ஸோ இந்த கதை மேபி அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். மெயினாக ஏன் இந்த படத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஜாதி பிரச்சனையால் காதலர்கள் பிரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு டீட்டெயிலை லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, அந்த வெட்டப்பட்ட தலையோட செல்ல தான். இதை யார் குறிக்குது அப்படின்னா, மேலளவு ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனை குறிக்குது. அவரை குறிக்கிற மாதிரி தான் தனுஷோட ஃபோட்டோ கண்டா வர சொல்லுங்க சாங்கில் இருக்கும். ஏன் அப்படின்னா, முருகேசன் தலை துண்டிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டார். ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். படத்துக்காக உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மாரிசெல்வராஜோட ஃபஸ்ட்டு படம் பரியேறும் பெருமாள். இதுக்கு அர்த்தம் பரினா குதிரை, பெருமாள்னா சாமி. குதிரை மேலே ஏறி வரும் சாமின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டீசரில் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஹிட்டன் டீடைல்ஸ். நீங்கள் ஏதாவது இந்த கரண்ட் டீசரில் கண்டுபிடிச்சிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். சேனல் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மீடியோ ஸ்டூடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.